வணக்கம் சகோ. ஒரு வாரமாக நம்ம புஷ்பா டூ படத்தை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம். எப்போ தான் இந்த படத்துடைய கன்ஃபார்மான ரிலீஸ் டேட்டை சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம பேசினதெல்லாம் புஷ்பா டூ மூவி டீமுக்கு கேட்டுருச்சு போல. இன்றைக்கி இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 15 இந்த படம் ரிலீஸ் ஆகாது. ஆகஸ்ட் மாதத்தை விட்டு 4 மாதம் தள்ளி போய் டிசம்பர் 6 அதாவது டிசம்பர் 6 தான் இந்த புஷ்பா டூ படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்றையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக புஷ்பா டூ படத்துடைய ரிலீஸ் டேட் குழப்பம் இன்னையோட முடிஞ்சு. டைரக்டர் பிரேம்குமார் டைரக்ஷனில் கார்த்தி நடிச்சிட்டு இருக்க படம் தான் மெய்யழகன். இந்த படத்தை நம்ம சூர்யாவோட 2D என்டர்டைன்மெண்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் ரொம்பவே முக்கியமான ரோலில் ஆக்டர் அரவிந்த் சாமியும் நடிக்கிறாரு. இன்னைக்கு ஆக்டர் அரவிந்த் சாமியோட பர்த்டே. அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக மெய்யழகன் மூவி டீம் அவருக்கு பர்த்டே விஷயோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் வித்தாத் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் லந்தர். இந்த படம் June 21 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்துடைய ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவி மாதிரி தான் எடுத்திருக்காங்க. படம் எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அரண்மனை 4 படம் 10th குட்டாய் ஓடிடியில் June 21 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தளபதி ஃபேன்ஸுக்குலாம் இந்த நியூஸ் ஒரு சோகமான நியூஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. டேரக்டர் வெங்கட் குருப் டேரக்ஷனில் நம்ம தளபதி நடிச்சிருக்க படம் தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்துடைய உயிர் நாடி அப்படின்னா அது VFX தான். ஏன்னா இந்த படத்துக்கு VFX தான் ரொம்பவே முக்கியம். VFX ஒர்க் இப்போ டிலே ஆகிறதா தகவல் வந்திருக்கு. இந்த படம் September 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. VFX ஒர்க்குடைய டிலே காரணமாக இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் தள்ளி போக அதிக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இன்னும் படத்துடைய ரிலீஸுக்கு 2 மாதம் காலம் தான் இருக்குது. அதுக்குள்ள VFX ஒர்க்லாம் முடிச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லை தள்ளி போகுமா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம சூர்யா நடிப்பில் ரிலீஸ் ஆன சூரனை போட்டு படத்துடைய அஃபிஷியல் ஹிந்தி ரீமேக்காக எடுத்திருக்க படம் தான் சஃபர். இந்த படத்தில் ஆக்டர் அஜய் குமார் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இன்றைக்கி இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் சூரனை போட்டு படம் மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. சீன் பை சீன் அதே மாதிரி காட்சிகளை தான் எடுத்திருப்பாங்க போல. இந்த படத்தில் நம்ம சூர்யா கெஸ்ட் ரோலில் நடிச்சிருக்காரு அப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்க இந்த ட்ரைலரில் நம்ம சூர்யாவை காட்டியிருக்காங்க. இந்த படம் July 12 ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பாகுபலி பிரபாஸ் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் கல்கி 2898 AD. இந்த படம் June 27 ஒரு பேன் வேர்ல்டு மூவியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை ஸ்ரீ லட்சுமி மூவிஸ் வாங்கிட்டாங்க. இவங்க தான் இந்த படத்தை தமிழ்நாடு தியேட்டர்கள்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை சிட்டி ஏரியாவில் மட்டும் AV மீடியாஸ் இந்த படத்துடைய தியேட்டர்கள் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. இவங்க தான் சென்னை சிட்டியில் மட்டும் இந்த படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பயமரியா பிரமை அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவி June 21 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னும் 3 டேஸ் இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டாக்டர் விமல் நடிச்சிருக்க படம் தான் சார். இந்த படத்தை டேரக்டர் வெற்றிமாறன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசர் June 19 நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.